கோவை உக்கடம் லாரிப்பேட்டை பகுதிகள் ஹிஜாப் விவகாரம் சம்பந்தமாக கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பில் மத சார்பின்மை காக்க மாநாடு நடைபெற்றது. கர்நாடக மாநில அரசு கல்வி நிலையங்களில் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர தடை பிறப்பித்தது செல்லும் என உயர்நீதிமன்றம் கூறியது இஸ்லாமியர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய மக்கள் உட்பட பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கோவை உக்கடம் லாரிப்பேட்டை பகுதிகள் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பில் மத சார்பின்மை காக்க மாநாடு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் சுல்தான் அமீர், சாதிக் அலி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சிறப்பு பேச்சாளர்களாக தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி மௌலவி தர்வேஷ் ரஷாதி, மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் எம்எல்ஏ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில செயற்குழு உறுப்பினர் மு முகமது இஸ்மாயில், ஜாக் மாநில பொதுச் செயலாளர் குளச்சல் நூர் முகமது, ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில செயலாளர் முகமது அமீன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில செயலாளர் காயல் மக்பூப், இந்திய தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் எஸ் எம் பாக்கர், மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி, ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் சேப்பாக்கம் அப்துல்லா, வக்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில தலைவர் சையத் முகமது புகாரி ஆகியோர் கலந்து கொண்டு ஹிஜாபுக்கு தடை விதித்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தையும் கர்நாடக அரசையும் கண்டித்து கண்டன உரையாற்றினார்கள். இந்த மாநாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஜமாத்தார்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், பெண்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மாநாடு மத சார்பின்மையை காத்திடும் மாநாடு, மத சார்பின்மையை காத்திடும் மாநாடு. பறிக்காதே, 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 பறிக்காதே. பெண் உரிமையை பறிக்காதே, பெண் உரிமையை பறிக்காதே, பெண் உரிமையை பறிக்காதே, பெண் உரிமையை பறிக்காதே. நீதி எங்கே, 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 நீதி எங்கே. மாணவிகளுக்கு நீதி எங்கே, மாணவிகளுக்கு நீதி எங்கே, மாணவிகளுக்கு நீதி எங்கே. நீதிமன்றமே சமாதியானால், நீதிமன்றமே சமாதியானால், நீதிமன்றமே சமாதியானே தலையிடாதே, 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 தலையிடாதே. தனிநபர் உரிமைகளில் தலையிடாதே, தனிநபர் உரிமைகளில் தலையிடாதே, தனிநபர் உரிமைகளில் தலையிடாதே, தனிநபர் உரிமைகளை படுத்து, உறுதிப்படுத்து, 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 உறுதிப்படுத்து. ஒன்றிய மாநில அரசுகளே, ஒன்றிய மாநில அரசுகளே, அரசியல் அளித்துள்ள அரசியல் சாசனம் அளித்துள்ள அரசியல் சாசனம் அளித்து, பெண் உரிமையை பறிக்காதே, பெண் உரிமையை பறிக்காதே, பெண் உரிமையை பறிக்காதே, பெண் உரிமையை பறிக்காதே. நீதி எங்கே, 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 நீதி எங்கே. மாணவிகளுக்கு நீதி எங்கே, மாணவிகளுக்கு நீதி எங்கே. நீதிமன்றமே சமாதியானால், நீதிமன்றமே சமாதியானால், நீதிமன்றமே சமாதியானால். கோயம்புத்தூர் அனைத்து முஸ்லீம் ஜமாத் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகள் இயக்கங்களின் சார்பாக ஹிஜாப் எங்கள் உரிமை, மதச்சார்பற்ற மதச்சார்பின்மையை காப்போம் என்கின்ற முழக்கத்தோடு இன்றைய தினம் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியா என்கின்ற இந்த தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட தேசம், பன்முகத்தன்மையை பாராட்டி போட்டுகின்ற அரசியல் சாசன சட்டத்தை கொண்ட ஒரு தேசம். இந்த தேசத்தில் பல்வேறு மத, மொழி, இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அனைத்து மத, இன, மொழி மக்களினுடைய பண்பாடு, கலாச்சாரங்களை, பழக்க வழக்கங்களை பாதுகாக்கின்ற உறுதியை நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து இந்தியர்களுக்கும் வழங்கியிருக்கின்றது. சமீபத்தில் கர்நாடகத்தில் பாஜகவினுடைய அரசு முஸ்லீம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது கல்லூரி பள்ளிகளுக்கு என்கின்ற தடை உத்தரவை வழங்கியது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கு, கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு சென்றபோது
அந்த உயர்நீதிமன்றமும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்காமல் திருக்குர்ஆனுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து தீர்ப்பை வழங்கியது மிகப்பெரிய அதிர்ச்சியை இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடாக பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு கொண்ட அனைவருக்கும் ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது பாதிக்கப்படக்கூடிய எவரா இருந்தாலும் அவர்கள் இறுதியாக நம்புவது நீதிமன்றங்களை தான் அந்த நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்குவது கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்குவது என்கிற அடிப்படையில் எல்லாம் ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தீர்ப்பை வழங்குவது என்கிற அடிப்படையெல்லாம் செல்லும்போது இந்த நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய அச்ச உணர்வு இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது அதனை இன்றைக்கு வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஹிஜாபை பாதுகாப்போம் ஹிஜாப் எங்கள் உரிமை என்கின்ற முழக்கத்தோடு இந்த மாநாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பன்முகத்தன்மையும் பாதுகாக்கக்கூடிய வழியில் வகையில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த ஹிஜாப் உரிமைக்காக வேண்டி உரத்து குரல் எழுப்ப வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்.